பண்ணீங்கன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனை அழுத்திங்க, உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடைக்கும். ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் வைரல். தமிழ் சினிமாவில் நடிகைகள்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய வைரல் விஷயங்கள் வந்து அவ்வப்போது சமூக வலைதளங்களில் வைரல் ஆகுது. அந்த விஷயத்தை பார்த்த பிறகு நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிப்பது. ஸோ இது எல்லாமே வந்து மோசமான ஒரு நிலைமைக்கு தான் தமிழ் சினிமாவே தள்ளப்பட்டிருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ நடிகை சீதா இவங்களுக்கு வயது 52 ஆகுது. ஸோ இந்த நிலைமையில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஆண் நண்பர்களோட உல்லாசமாக இருக்கின்ற ஒரு வீடியோ பதிவு சமூக வலைதளங்களில் வைரல் ஆயிட்டு வருது. கணவரை பிரிந்திருக்காங்க, மேலும் இவங்களுக்கு பிறந்த 2 பெண் மற்றும் 1 ஆண். ஸோ இவங்களுக்கெல்லாம் திருமணம் செய்து வைக்கின்ற ஒரு நிலைமையில் இருக்காங்க. ஆனால் இந்த வயசில் ஆண் நண்பர்களோட இவங்க வந்து உல்லாசமாக இருப்பதும், மதுபானங்களை வந்து அருந்துவதும், தம் அடிப்பதும், இப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா உல்லாசமான ஒரு வாழ்க்கையை வாழ்வது. ஸோ உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு தமிழ் நடிகை தானா, அல்லது வெளிநாட்டில் பிறந்து வளர்ந்து அங்கு இருக்கின்ற அதாவது மேற்கத்திய கலாச்சாரத்தோட வாழ்ந்த ஒரு பெண் மாதிரியே இவங்க வந்து நடந்து கொள்றாங்க. ஸோ சீதா பார்த்தீங்கன்னா பார்த்திபனுடைய மனைவி என்பது எல்லாருக்குமே தெரியும். இவங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் வந்து ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவங்க. இவங்க 1968 பிறந்திருக்காங்க. ஸோ அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 80களில் வந்து தன்னுடைய திரைப்பட வாழ்க்கையை வந்து தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க. திரைப்பட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திபனோட இவங்களுக்கு வந்து காதல் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த காதல் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் வரைக்கும் வந்து போய் முடிஞ்சிருக்கு. ஸோ பார்த்திபனோட வந்து திருமணம் செய்து கொண்ட இவங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நல்ல தாம்பத்திய வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. அதற்கு பரிசாக தான் இவங்களுக்கு கிடைத்தது. ஸோ ஒரு மகன் மற்றும் 2 மகள்கள், அதாவது அபிநயா, கீர்த்தனா, ராக்கி. ஸோ இந்த 3 குழந்தைகளும் அவங்களுக்கு கிடைச்சது. இருந்தாலும் இல்லற வாழ்க்கையில் ஒரு தனி சுகம் வந்து சீதாவுக்கு வந்து தேவைப்பட்டிருக்கு. இதனால தான் அவங்க வந்து பார்த்திபனை பிரிஞ்சிருக்காங்க. அதாவது பார்த்திபன் இயக்குனர் நடிகர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய இயக்குனர் பணிக்காக வந்து வீட்டை விட்டு அடிக்கடி வெளியில் செல்வது வழக்கம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கும் வந்து தண்ணி அடிக்கின்ற பழக்கம், தம் அடிக்கின்ற பழக்கம், இது போல் வந்து ஒரு சில கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் அவருக்கும் இருக்குது. இந்த பழக்க வழக்கங்கள்னால வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளை சரிவர வந்து அவரால் வந்து பார்த்துக்க முடியல. இதனால் வந்து மனைவி வந்து பார்த்திங்கன்னா கணவர் வெளியூர் சென்ற நேரங்களில் தன்னுடைய இல்லீகல் அஃபேரை வந்து தன்னுடைய கணவருக்கு தெரியாத ஒரு சில காதலர்களோட அவங்களுடைய வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திபனுக்கு தெரிய வர கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இவங்க 2 பேருமே வந்து பிரிஞ்சிருக்காங்க. அதாவது 2001 வந்து இவங்க 2 பேருமே பிரிய ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சீதா வந்து தமிழ் சினிமாவிலையும் சரி, தெலுங்கு சினிமாவிலையும் சரி, எந்த திரைப்படங்களையும் நடிப்பதற்கு முன் வரலை. இவங்க அதிக நேரம் வந்து பார்த்திங்கன்னா பப்புக்கும் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர விடுதியும், ஸோ இப்படியே தன்னுடைய வாழ்க்கையை ஆண் நண்பர்களோட வந்து கழிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ சீரியல்லையும் நடிக்கல, திரைப்படங்கள்லையும் நடிக்கல, வேற எதுவும் பிஸ்னஸ் பண்ணல, எதுவுமே செய்யாம அவங்களுடைய வாழ்க்கையை, அதாவது திருமணம் செய்து கொள்ளாமல் ஒரு இளம் பெண் எப்படி வாழ்க்கையை வாழ்வாங்களோ அந்த மாதிரி தான் இவங்க வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க 3 குழந்தைகளை பெற்றெடுத்த பிறகு. ஸோ இதனால வந்து பார்த்திபனுக்கு மிகப்பெரிய மன உளைச்சல் ஏற்பட்டு, ஸோ சீதாவை திருமணம் செய்து கொண்ட பாவத்துக்காக அவங்களும் தமிழ் சினிமாவில் திரைப்படங்களை இயக்கவோ அல்லது திரைப்படங்களை நடிக்கவோ அவராலையும் முடியல. ஸோ அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளை பார்த்து கொள்வதிலே தன்னுடைய முழு கவனத்தையும் வந்து செலுத்திருக்காங்க. ஸோ பார்த்திபன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி விவாகரத்தை செய்த பிறகு கூட குழந்தைகளுக்காக திருமணம் செய்து கொள்ளாம எப்போ வரைக்கும் வாழ்க்கை வாழ்ந்துட்டு வராங்க. ஆனால் சீதா அப்படி கிடையாது, பார்த்திபனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காங்க. அதாவது திருமணத்து வாழ்க்கையில் வந்து அவங்க மனக்கசப்பு ஏற்பட்டு விவாகரத்தை செய்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் செய்து கொள்ளாமல் பல ஆண்களோட லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் வந்து வாழ்ந்திருக்காங்க. ஸோ இந்த வாழ்க்கையில் தான் இப்போ 52 வயதில் இவங்களுடைய சில விஷயங்கள்லாம் வந்து சமூக வலைதளங்களில் வந்து வீடியோக்களாக பதிவேற்றம் செய்யப்பட்டு சமூக வலைதளத்தில் எல்லாருமே வந்து விமர்சனம் வந்து செய்துட்டு வராங்க. ஸோ இவங்களுடைய ஆபாச வீடியோக்கள், ஆபாச புகைப்படங்கள், ஆபாச பேச்சுகள், இது போன்ற நிறைய விஷயங்கள் வந்து சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு வருது. ஸோ சீதா வந்து பார்த்திங்கன்னா திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை. அதுவும் லிவிங் டுகெதரில் தன்னுடைய வயசுக்கு நிகரான ஆண்களோட வாழ்க்கையை வாழாமல் தன்னோட வயசில் வந்து ரொம்பவும் சின்ன பசங்களோட வந்து லிவிங் டுகெதர் வாழ்க்கையை வந்து இவங்க வாழ்ந்திருக்காங்க. ஸோ அதற்கு பலனாக தான் இப்போ அந்த விஷயங்கள்லாம் சமூக வலைதளங்களை தொடர்ந்து வந்து பதிவேற்றம் வந்து செய்யப்பட்டு வருது. சீதா வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலே வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ் என்கிற
ஒரு சீரியல் இயக்குனரோட வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இவங்க தமிழ் சினிமாவில் ஸோ பெரும்பாலும் நடிகர்களாலும் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சீரியல்லையும் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பழக்க வழக்கத்தினால வந்து சதீஷோட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப நாள் வந்து லிவிங் டுகெதரில் வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அதற்கு பிறகு அவரோடையும் வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்துட்டு அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வேறு சில நபர்களோடு வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பித்த பிறகு தான் ஸோ இவங்களுடைய சில விஷயங்கள் அனைத்துமே வந்து சமூக வலைதளங்களில் அவ்வப்போது வந்து விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்பட்டாலும் பார்த்திபன் வந்து பார்த்தீங்கன்னா முகம் சுளிக்கின்ற வகையில் ஒவ்வொரு முறையும் இந்த விஷயத்தை வந்து ஃபீல் பண்ணியிருந்தாங்களாம். ஸோ ஏன் அப்படின்னு பார்க்கும்போது சீதா அதாவது ஒரு சினிமா நடிகை திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் நிம்மதியும் போச்சு குழந்தைகளுடைய எதிர்காலமும் போச்சு அப்படின்ட்டு அவங்க நிறைய தரம் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்களாம். ஸோ குழந்தைகளுக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருப்பாங்க நல்ல அப்பாவாக இருக்கணும் அப்படிங்கிறதான் எல்லா குழந்தைங்களுமே விரும்புவாங்க. ஆனால் என்னுடைய குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அம்மா வந்து சரியில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஸோ இப்போ வரைக்கும் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து வெளிக்கமிச்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ இருந்தாலும் அவங்க எங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அம்மாவாகவும் அப்பாவும் நான் தான் இருக்கேன் அப்படின்ட்டு பார்த்திபன் அவர்கள் ஒருக இந்த விஷயத்தை வந்து பதிவு செய்திருக்காங்க. ஸோ இப்போ கூட பார்த்திபனுடைய முதல் மகளான அபிநயா என்பவருக்கு வந்து திருமணம் செய்திருந்தாங்க. இந்த திருமணத்தில் கூட வந்து சீதா வந்து கலந்து கொண்டிருந்தாங்க. பார்த்திபனும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து அழைப்பு வந்து முறையாக வந்து விடுத்திருந்தாங்க. ஸோ இந்த திருமணத்தில் வந்து கலந்து கொண்டு ஸோ தன்னுடைய முதல் மகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக அம்மாங்கிற சாணத்தில் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்தாங்க. பார்த்திபனும் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா சீதாவை வந்து எதுவுமே திட்டாமல் அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அதற்கு பிறகும் சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் சீதா தன்னுடைய வாழ்க்கையில் தான் எடுத்திருந்த முடிவுகளை வந்து மாற்றிக்கொள்வதா இல்லை மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கணவரை பிரிந்தும் குழந்தைகளை பிரிந்தும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வாழக்கூடாதோ அப்படி ஒரு வாழ்க்கை தான் இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து தன்னுடைய கணவருக்கும் குழந்தைக்கும் அவப்பெயரை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வந்து தெரிந்து கொள்ளாமல் கூட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த பிரச்சனையை வந்து சேர்த்துட்டு வராங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைகளுக்காக வாழ்நாள் முழுவதும் பார்த்திபன் அவர்கள் வேறு ஒரு திருமணம் வந்து செய்து கொள்ளாமல் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. ஸோ சீதா வந்து தன்னுடைய குழந்தைகளுக்காக வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம் கணவர் சரியில்லைன்னா கூட பரவாயில்ல பெண்கள் வந்து குழந்தைகளுக்காக வாழ்க்கை வாழ்வாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கணவர் வந்து ஒழுங்காக தான் இருக்காங்க சீதா வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல அம்மாவாக இல்லாமல் போனது மேலும் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய குழந்தைகளுக்கும் தன்னுடைய கணவருக்கும் அவப்பெயரை ஏற்படுத்துகிற மாதிரி வந்து ஸோ லிவிங் டுகெதரில் வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு வாழ்க்கை வாழ்வதும் அது சமூக வலைதளங்களில் அந்த விஷயங்களை வந்து பதிவு செய்யப்பட்டு ஸோ ஒரு மிகப்பெரிய அவப்பெயரை வந்து ஏற்படுத்துவதும் எதையுமே வந்து கண்டும் காணாமல் மாதிரி தான் இப்போ வந்து சீதா வந்து தொடர்ந்து இருந்துட்டு இருக்காங்க. சீதா வந்து தொடர்ந்து இந்த மாதிரி வேலைகளை வந்து செய்துட்டு வருவதனால வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மகனோ அல்லது அவருடைய மகளோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் எந்த திரைப்படங்களும் வந்து நடிப்பதற்கு முன் வரல. ஏன்னா சினிமா ஒரு வாழ்க்கையினால தான் தன்னுடைய அம்மாவுடைய வாழ்க்கையே வந்து பாதை மாறி போனது. அதனால தான் இப்போ வந்து அவங்க வந்து வேற வேற லெவலில் வந்து போயிட்டு இருக்காங்க. சினிமாவுக்கு முழுக்க முழுக்க முற்றுப்புள்ளி வைத்து விட்டு வேற லைனில் தான் நம்மளுடைய கவனத்தை வந்து செலுத்தணும் சினிமாவில் போனால் கெட்டு போவோம் அப்படிங்கிறத வந்து அவங்க முடிவு செய்திருப்பதாக சமூக வலைதளங்களில் இன்று கிடைக்கப்பட்ட ஒரு தகவலாக பார்க்கப்பட்டிருக்கு. நடிகை சீதா இந்த மாதிரி செய்யறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சினிமா அப்டேட்களை தெரிந்து கொள்ள தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.